திரு அமுதலிங்கம் அவர்கள் சொன்னார், நாங்கள் தான் அடுத்த அரசாங்கத்தை தீர்மானிக்க போகிறோம், 77 வருகின்ற அரசாங்கத்தை தீர்மானிக்க போகிறோம், தமிழர் வாக்குகள் தான் தீர்மானிக்கும் சொன்னார். 77 ஆண்டு யூஎன்பி வந்த போது தமிழர் வாக்குகள் எதிர்கட்சி தலைவராக அமுதலிங்கத்தை அமர்த்தினார். அவர் 65 நினைப்பை 67 ஆண்டு நினைப்பை வைத்துக் கொண்டு 77 நடக்கும் சிங்கள மக்கள் ஒரேடியாக இந்த ஒரு சொல்ல வைத்துக் கொண்டே சிங்கள மக்கள் ஒரேடியாக ஜெயமோகனாவை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு போர் வேணுமென்றால் போர், சமாதானம் வேணுமென்றால் சமாதானம் என்ற கேள்வியை அமுதலிங்கத்தை பார்த்து நேரடியாக நாடாளுமன்றத்திலே கேட்டார். இத்தகைய தீவிரமான கொள்கையுடைய சிங்கள தலைவர் தலைவர்களை திரும்ப திரும்ப சிங்கள மக்கள் தேர்வு செய்யும் பொழுது அந்த தேர்தலில் தமிழ் மக்கள் பங்கேற்பது என்பது நியாயம் இல்லை என்று நான் கருதுகிறேன்.